Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் இருக்கையன். உங்களையெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நடுவில் நான் ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் பற்றி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப அழகான இடம், ஸ்னேகதேரம் பீச்னு சொல்லி கேரளாவில். 2 weeks நான் அங்கே ஸ்டே பண்ண வேண்டியிருந்துச்சு. ரொம்ப அழகான இடம். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம பிளேலிஸ்ட்டுக்கு வரலாம். பொன்னியின் செல்வன் கதை சொல்கிறேன், கேளுங்கள். தமிழில் மிக பிரபலமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாவல் திரு கல்கி அவர்கள் எழுதினது. எவ்வளோ தடவை படித்தாலும் கேட்டாலும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட குறையாது. அந்த மாதிரி ஒரு நாவல். 12-13 அத்தியாயம் பார்த்தோம். வானவரியன் வந்தியத்தேவன் வந்து அங்கே குழந்தை ஜோதிடர்கிட்ட வந்து அருள்மொழிவர்மரை பற்றி கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் பெற்றுக்கொண்டு போகிறாரு. இப்போ 14 அத்தியாயம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 14 அத்தியாயம், ஆற்றங்கரை முதலை. குழந்தையிலிருந்து புறப்பட்ட வல்லவரையன் முதலில் அரசலாற்றங்கரையை நோக்கிச் சென்றான். வழியில் அவன் பார்த்த காட்சிகள் எல்லாம் சோழ நாட்டை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்ததை காட்டிலும் அதிகமாகவே அவனை பிரமிக்கச் செய்தது. சோழ நாடு சோறுடைத்து என்று ஒரு பழமொழி கூட உண்டு. அந்த காலத்தில் சோழ நாடு அவ்வளவு செழிப்பாக இருந்தது. பசும்பயிர் வயல்களும், இஞ்சி மஞ்சள் கொல்லைகளும், கரும்பு வாழை தோட்டங்களும், தென்னை அழகு தோப்புகளும், வாவிகளும், ஓடைகளும், குளங்களும், வாய்க்கால்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தன. ஓடைகளில் அல்லியும் குவளையும் காடாக பூத்து கிடந்தது. கண்ணங்கரையில் நின்றிருந்த கழனியின் சேற்றை உழவர்கள் உழுது கொண்டிருந்தார்கள். பண்பட்ட வளங்களில் பெண்கள் நடவு நட்டார்கள். நடவு நட்டு கொண்டே இனிய கிராமிய பாடல்களை பாடினார்கள். தென்னந்தோப்புகளுக்கு மத்தியில் கீற்று ஓலி வையப்பட்ட குடிசைகளும் ஓட்டு வீடுகளும் இருந்தன. கிராமங்களில் வீட்டு வாசலை சுத்தமாக மெழுகி பெருக்கி தரையை கண்ணாடி போல் வைத்திருந்தார்கள். கோழி அப்படி என்ன நெல்லை தின்றுவிடப் போகிறது என்ற அலட்சியத்துடன் அக்குழந்தைகள் சோழியும் பல்லாங்குழியும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். குடிசைகளின் கூரைகளில் வழியாக அடுப்பு புகை மேலே வந்து கொண்டிருந்தது. அடுப்பு புகையுடன் நெல்லை புழுக்கும் மனமும் கம்பு விருக்கும் மனமும் இறைச்சி விதக்கும் மனமும் சேர்ந்து வந்தன. ஆங்காங்கே சாலை ஓரத்தில் கொல்லர் உலைக்கடங்கள் இருந்தன. உலைகளில் நெருப்புத்தளம் தகதகவென்று ஜொலித்தது. இரும்பு பட்டறையில் வைத்து அடிக்கும் சத்தம் டனார் டனார் என கேட்டது. அங்கே ஏற்குழு, மண்வெட்டி, கிடப்பாறை முதலியவற்றுடன் கத்திகள், கேடயங்கள், வில்கள், வீட்டுகள் முதலியன குப்பல் குப்பலாக கிடந்தன. அவற்றை வாங்கி கொண்டு போக குடியானவர்களும் போர் வீரர்களும் போட்டி போட்டு கொண்டு வந்திருந்தார்கள். சிறிய கிராமங்களிலும் சின்னஞ்சிறு கோவில்கள் காட்சியளித்தன. மாரியம்மன் முதலிய கிராம தேவதைகள் மஞ்சத்தில் எழுந்தருள பண்ணிக்கொண்டு பூசாரிகள் கரகம் எடுத்து ஆடிக்கொண்டும் முடுக்கு எடுத்து கொண்டும் வந்து நெல் காணிக்கை தண்டினார். வீட்டு கூரைகளின் மேல் பெண் மயில்கள் உட்கார்ந்து கூவ அதை கேட்டு ஆண் மயில்கள் தோகை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு ஜிவ்வென்று பறந்து போய பெண் மயில்களுக்கு பக்கத்தில் அமர்ந்தன. புறாக்கள் அழகிய கழுத்தை எசைத்து கொண்டு மங்கும் இங்கும் சுற்றின. ஆனால் பாவம், கூன்றுகளில் அடைப்பட்ட கிளிகளும் மைனாக்களும் சோககீதங்கள் இசைத்தன. அவருடைய கண்களுக்கு நிறைய வேலை இருந்தது. மனமும் பல்வேறு காட்சிகளை பார்த்து மகிழ்ந்தது. ஆஹா, அந்த பெண் அவளுடைய செவ்விதழ்களை திறந்து தன்னுடன் சில வார்த்தைகள் பேசியிருக்க கூடாதா? பேசியிருந்தால் அவளுக்கு என்ன நஷ்டமாயிருக்கும் என்று நினைத்து கொண்டான். அந்த பெண் யாராயிருக்கும்? யாராயிருந்தாலும் கொஞ்சம் மரியாதை என்பது வேண்டாமா? என்னை பார்த்தால் அவ்வளவு அலட்சியம் செய்வதற்குரியவனாகவா தோன்றுகிறது என்று யாரை பற்றி சொல்லுகிறான் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். ஜோதிடர் மாளிகையின் வெளியில் பார்த்த பெண்களை நினைத்து கொண்டான். இவ்வாறெல்லாம் சிந்தித்து கொண்டு வந்தியத்தேவன் சென்றான். அவ்வப்போது எதிர்ப்பட்ட காற்றுகள் இடையிடையே அவன் சிந்தனைக்கு உலகத்திலிருந்து உலகத்திற்கு எடுத்தான். கடைசியில் அரசலாற்றங்கரையை அடைந்தான். சிறு தூரம் மாற்றங்கரையோடு சென்றதும் பெண்களின் கைவிளை யோசை கேட்டன. அடர்ந்து விளர்ந்திருந்த மரங்கள் மறைந்து கொண்டிருந்தன. எங்கிருந்து இப்பெண்களின் குரல் ஒலி வருகிறது என்று கண்டுபிடித்த வந்தியத்தேவன் ஆற்றங்கரை ஓரத்து உற்று பார்த்து கொண்டே சென்றான். திடீரென்று ஐயோ ஐயோ, முதலே முதலே பயமாயிருக்கிறதே என்று அந்த குரலை கேட்டான்.
குரல் வந்த திசையை குதிரையை தட்டிவிட்டான். அந்த பெண்கள் இருந்த இடம் இரு மரங்களின் இடைவெளி வழியாக அவனுக்கு தெரிந்தது. அவர்களில் பலருடைய முகங்கள் பீதி குடிக்கொண்டிருந்தது. அதிசயம் அதிசயம், அவர்களிலே இருவர் சோதிடர் வீட்டுக்குள்ளே வந்தியத்தேவன் பிரவேசித்ததும் புறப்பட்டு சென்றவர்கள் தான். இதையெல்லாம் முடி நேரத்தில் வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொண்டான். அதை மட்டுமா பார்த்தான், ஓர் அடர்ந்த நிழல் தரும் பெரிய மரத்தினடியில் வேரோடு வேறாக பாதி தரையிலும் பாதி தண்ணீருமாக ஒரு பயங்கரமான முதலை வாயை பிளந்து கொண்டிருந்தது. சமீபத்தில்தான் கொள்ளிட நதியில் ஒரு கொடூரமான முதலை வாயை பிளந்து கொண்டு வந்ததை வந்தியத்தேவன் பார்த்திருந்தான். முதலை எவ்வளவு பயங்கரமான பிராணி என்பதையும் கேட்டிருந்தான். எனவே இந்த முதலையை பார்த்ததன் அவன் உள்ளம் கலங்கி உடல் பதறிப்போனான். ஏனெனில் அந்த முதலை பீதி கொண்ட அந்த பெண்களுக்கு வெகு சமீபத்தில் இருந்தது. வந்தியத்தேவனுடைய உள்ளம் எவ்வளவு குழம்பி இருந்தாலும் அவன் உறுதி அளவளவும் குறையவில்லை. செய்ய வேண்டிய என்ன என்பதை பற்றியும் அவன் ஒரு கணத்துக்கு மேல் சிந்திக்கவில்லை. கையில் இருந்த வேலை குறிப்பார்த்து ஒரே வீச்சாக வீசியிருந்தான். வேல் முதலியின் கெட்டியான முதுகில் பாய்ந்து சிறிது உள்ளேயும் சென்று செங்குத்தாக நின்றது. உடனே தமது வீரன் உடைவாளை உருவிக்கொண்டு முதலியை ஒரேடியாக திருத்துவிடுது என்று உறுதியுடன் பாய்ந்து ஓடி வந்தான். அந்த சமயத்தில் அப்பெண்கள் கலகலவென்று சிரிக்கும் சத்தம் கேட்டது. வந்தியத்தேவனின் காதுகளுக்கு நாராசமாய் இருந்தது. என்னடா இது, அபாயகரமான வேளையில் இதற்காக அவர்கள் சிரிக்கிறார்கள். பாய்ந்து ஓடி வந்தவன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அப்பெண்களின் முகங்களை பார்த்தான். பயமோ பீதியோ முகங்களில் அவன் காணவில்லை. அதற்கு மாறாக பரிகாச சிரிப்பு. ஐயோ என்று கத்தியவர்கள் அவர்கள்தான் என்று நம்பவே முடியவில்லை. அவர்களில் ஒருத்தி ஜோதிடர் வீட்டில் தான் பார்த்த பெண் கம்பீரமான இணையக்குரலில், பெண்களே சும்மா இருங்கள், இதற்காக சிரிக்கிறீர்கள் என்று அதட்டும் குரலில் கூறியது கனவு கேட்டது. முதலையண்டை பாய்ந்து சென்றவன் வாளை ஓங்கிய வண்ணம் தயங்கி நின்றான். முதலையை உற்று பார்த்தான். அந்த பெண்களின் முகங்களையும் இன்னொரு தடவை உற்று பார்த்தான். அவன் உள்ளத்தை வெட்டி மருகச் செய்த உடலை குன்றச் செய்த ஒரு சந்தேகம் வந்தது. இதற்குள்ளாக அந்த பெண்மணி மற்றவர்களை பார்த்து முன்னால் வந்தாள். முதலைக்கு எதிர்ப்புறத்தில் அதை காப்பாற்றுகிறவளைப் போல் நின்று, ஐயா தங்களுக்கு மிக்க வந்தனம், நாங்கள் வீணில் சிரமப்பட வேண்டாம் என்றார். 15 அத்தியாயம். வானதியின் ஜாலம். இளைய பிராட்டி குந்தவை தேவியும் குடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குழந்தை நகரை நோக்கி சென்றார்கள் அல்லவா? அதற்கு பிறகு படகில் இருந்த பெண்கள் என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள் என்பதை சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும். அடியே தாரகை, இந்த குடும்பாளூர்காரிக்கு வந்த யோகத்தை பாருடி, அவள் பேரில் நம் இளைய பிராட்டிக்கு என்னடி அவ்வளவு ஆசை என்றாள். ஆசையும் இல்லை ஒன்றியும் இல்லை வாரிணி, 4 அந்த பெண் ஒரு மாதிரி கிடுக்கு பிடித்தவள் போல இருக்கிறாள். அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து தொலைக்கிறாள். தாய் தகப்பனார் இல்லாத பெண்ணை நம்மை நம்பி ஒப்புவித்திருக்கிறார்களே என்று இளைய பிராட்டிக்கு கவலை. அதனால்தான் வானதிக்கு என்ன வந்துவிட்டது என்று கேட்க சோதிடரிடம் அழைத்து சென்றிருக்கிறார். ஏதாவது பேய் பிசாசுகளின் சேஷ்டையாக இருக்கலாம் அல்லவா? அப்படி இருந்தால் மந்திரம் இந்திரம் போட்டு ஓட்ட வேண்டும் அல்லவா? பேயும் இல்லை பிசாசும் இல்லையடி, இவளை வந்து எந்த பிசாசு பிடிக்கப் போகிறது? இவளே 100 பிசாசு எடுத்து ஓட்டி விடுவாளே. வானதி மயக்கம் போட்டு விழுவது கூட பாசாங்குதானடி. இப்படியெல்லாம் செய்தால் மெதுவாக இளவரசரை தம் வலையில் போட்டுக்கொண்டு விடலாம் என்பது அவளுடைய மேல். இரவதி, சொல்வது சரி, அது மட்டுமா? அன்றைக்கு இளவரசர் புறப்படும் போது கையில் இருந்த தீபத்தட்டை கீழே போட்டாலே அது கூட அவர் தன்னை கவனிக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியம்தான். 2 கையாலும் மீண்டிக் கொண்டிருந்த தட்டு எப்படி தவறி விழுந்து விடுமா? அல்லது நம் இளவரசர் என்ன புலியா கரடியா அவரை பார்த்து இவள் பயப்படுவதற்கு என்றாள் வாரி. உடனே மூச்சை போட்டு விழுந்து விட்டதாக பாசாங்கு செய்தாலே அதற்கு எவ்வளவு வெட்டிக்காத்தன வேண்டும் என்றாள் நிறுவனம். அவள் செய்த ஜாலத்தை காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனார்களே, அதுதான் பெரிய வேடிக்கை. பொய்யும் புனை சுரட்டும் ஜாலமும் மாய்மாலமும் செய்பவர்களுக்குத்தான் இது காலம் என்றால் மந்தாகும். யுத்தத்துக்கு புறப்பட்ட பிறகு இளவரசர் திரும்பி வந்து இந்த வானதியை பார்த்துவிட்டு போனாரே, இதைவிட என்னடி வேண்டும்? அவளுடைய மாயாஜாலம் எவ்வளவு தூரம் பழித்து விட்டது. அதெல்லாம் ஒன்றுமில்லை, இளவரசர் அவ்வளவு மேன்மையான குணம் உள்ளவர். ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரியாமல் போவாரடி? அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் என்றார் தாரகை. இளவரசரை பற்றி நீ சொல்வது உண்மைதான். அவரை போன்ற குணசாலி இந்த 17 உலகத்திலும் வேறு யார் இருக்க முடியும்?
கதைகளிலும் காவியங்களிலும் கூட கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது வேறு. இவள் இந்த வானதி மயக்கம் போட்டு விழுந்தாலே அது என்ன மயக்கம் தெரியுமா? அது என்ன மயக்கமடி? எங்களுக்குத்தான் சொல்லேன். என்னடி ரகசியம் சொன்னால் எங்களுக்கு தெரியக்கூடாதா? அது சாதாரண மயக்கம் இல்லையா? மயல் மயக்கமாம் என்றாள் செல்வி. உடனே எல்லோரும் கலகலவென்று சிரித்தார்கள். அதை கேட்டுவிட்டு நதிக்கரை மரங்களில் இருந்து பறவைகள் சடசடவென இறக்கையை எடுத்துக்கொண்டு பறந்து செல்லும். நம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்பொடி போட பார்ப்பாள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாக வேண்டும் என்றால் நிரவதி. இளவரசி திரும்பி வருவதற்குள் இந்த வானதி பைத்தியம் பிடித்து பிதற்ற ஆரம்பித்து விட்டால் என் பெயர் தாடகை என்று மாற்றிக்கொள்கிறேன் என்றாள் தாரகை. அது கிடக்கட்டு மடி. இளைய பிராட்டி சொல்லிவிட்டு போன காரியத்தை அவர் வருவதற்குள் செய்து வைக்க வேண்டாமா? வாங்க. பிறகு அப்பெண்களில் இருவர் படகின் அடியில் ஏற்கனவே சிறிது பேர்ந்திருந்த ஒரு பலகையை பெயர்த்து எடுத்தார்கள். பேர்க்கப்பட்ட இடத்தில் நீளமான பெட்டி போல இந்த பள்ளத்தில் ஒரு முதலை கிடந்தது. அதாவது செத்துப்போன முதலில் உடலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சும் நாரும் திணித்து வைத்திருந்தார்கள். பொம்மை முதலை. அதை எடுத்து வெளியில் வைத்து கொண்டார்கள். படகை சிறிது தூரம் செலுத்தி கொண்டு சென்று நதிக்கரை ஓரத்தில் பெரிய பெரிய வேர்கள் விட்டு வளர்ந்திருந்த ஒரு பெரும் மரத்தின் அருகில் வந்தார்கள். அம்மரத்தின் ஓரத்தில் தோல் முதலையே வைத்து விட்டார்கள். அது மர வேர்களில் பாதியும் நதி வெள்ளத்தில் பாதியுமாக கிடந்தது. பார்ப்பதற்கு நிஜ முதலை போலவே இருந்தது. கயிற்றால் அதன் கால் ஒன்று கட்டி வேரோடு சேர்த்து பிணைத்தார்கள். கயிறு வெளியில் தெரியாதபடி நீருக்குள்ளேயே அமுங்கியபடி கட்டியிருந்தார்கள். ஏனடி மந்தாகினி, இதற்காக இந்த பொம்மை முதலையை இப்படி மரத்தடியில் கட்டிவிட்டு சொல்லியிருக்கிற இளைய பிராட்டி, உனக்கு தெரியாதா? மானதி மிக்க பயந்தான் கொள்ளி இல்லையா? அவளுக்கு தைரியம் வருவதற்காக. எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் வானதியை இளவரசருக்கு கல்யாணம் செய்து வைத்திட வேண்டும் என்றே குந்தவை தேவி உத்தேசித்திருக்கிறார் போன்றிருக்கிறது என்றால் நிறுவனம். அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்து கொன்று விடுகிறேன், பார்த்து கொண்டிரு என்றால் பொறாமைக்காரியான வாரி. நீ இப்படியெல்லாம் நெரிச்சல் அடைவதற்கு காரணமே இல்லை. மானிய கேடத்து இரட்டை மண்டல சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டின் மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் வடக்கே வெகு தூரத்தில் உள்ள கண்ணோசி சக்கரவர்த்தியும் கூட நம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்களாம். அப்படி இருக்க இந்த கொடும்பாளூர் வானதியை யாரடி லட்சியம் செய்யப் போகிறார்கள் என்றால் முந்தாகும். நீ சொல்லுகிறபடி அந்த அரசர்கள் காத்திருக்கலாமடி. ஆனால் நம் இளவரசருடைய விருப்பம் அல்லவா முக்கியம். இளவரசம் நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டால் தமிழகத்து பெண்ணைத்தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா? அப்படியானால் மிகவும் நன்றதாக போயிற்று. நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியே நம் கைவரிசையை காட்ட வேண்டியதுதானே. இந்த வானவியனால் முடிகிற காரியம் நம்மால் முடியாது போய்விடுமோ? அவளிடம் உள்ள மாயப்பொடி நம்மிடம் இல்லையா என்றாள் தாரகை. இப்படியெல்லாம் இந்த பெண்கள் யோசிப்பதற்கு ஆதாரமான நிகழ்ச்சி என்னவென்பதை நேயர்களுக்கு இப்பொழுது தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்த அத்தியாயம் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் படித்ததை நல்லா கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு அழகான ஒரு காவியம். கேளுங்கள், கதையை கேட்டால் உங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும். அடுத்த அத்தியாயம் 17 அத்தியாயம் அருள்மொழிவர்மனை பற்றி. மிக 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 புகழ்பெற்ற சோழ மண்டலத்து அரசன் ராஜராஜ சோழன் என்று அறியப்பட்ட அருள்மொழிவர்மனை பற்றியது அடுத்த அத்தியாயம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.